இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து மன்சூர்அலிகான் நீக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தான் இன்னும் கட்சியின் தலைவராக தொடர்வதாக நடிகர் மன்சூர்அலிகான் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடிகர் மன்சூர்அலிகானின் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் தங்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி வழங்க வேண்டும் என்று நடிகர் மன்சூர்அலிகான் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று வளசரவாக்கத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து மன்சூர்அலிகானை நீக்கும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக புலிகள் சார்பில் கூட்டணி குறித்தான முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் கண்ணதாசனுக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இனிமேல் பொதுச் செயலாளர் தலைமையில்தான் கட்சி செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் தன்னிச்சையாக செயல்பட்டதாலும் நிர்வாகிகள் இடையே எந்தவித ஆலோசனையையும் மேற்கொள்ளாததாலும் தலைவர் பதவியில் இருந்து மன்சூர்அலிகான் நீக்கப்பட்டதாகவும் அறிக்கை வெளியானது. இச்சூழலில் தான் இன்னும் கட்சியின் தலைவராக தொடர்வதாகவும் பொதுச் செயலாளர் பதவியில் பாலமுருகன் என்பவர்தான் நீடிப்பதாகவும் நடிகர் மன்சூர்அலிகான் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பொதுச் செயலாளராக தன்னை அறிவித்துக் கொண்டுள்ள கண்ணதாசன் தன் கட்சியின் ஆபீஸ் பாயாக அனுப்பி வைக்கப்பட்டவர் என்றும் எனவே அவர் மீது கட்சியினர் யாரும் கோபம் கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.